ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிங்க்ஸ் கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம லிவர் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப டெலிஷியஸ் அண்ட் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி, ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதோ ஒரு 1/8 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு வெங்காயம் கட் பண்ணது, ஒரு பச்சை மிளகாய் நாலாக கட் பண்ணது, அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒரு நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட ஒரு 250 கிராம்ஸ் அளவுக்கு லிவரை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் எதர் சிக்கன் லிவர் இல்லாட்டி மட்டன் லிவர் இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த பீசஸ்லாம் உடஞ்சிராமல் பார்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/8 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி சேர்த்துக்கோங்க. இந்த எல்லா ஸ்பைசஸையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ மசாலாலாம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகியாச்சு. ஸோ இதை ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேகட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நம்மளோட லிவர்லாம் நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. இதில் இருக்கக்கூடிய தண்ணி கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை மேலே தூவிட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு சுவையான லிவர் பெப்பர் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயாச்சு. இதை நல்லா சூடாக சாதம் கூட சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி, டெலிஷியஸ் அண்ட் இன்ஸ்டன்ட்டான ஒரு ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த லிவர் பெப்பர் ஃப்ரை ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களுக்கு பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபீஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களுக்கு பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.